Hello friends, welcome to JK Kitchen. இன்னைக்கு JK Kitchenல சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான பால் பனியாரம் ரெடி பண்ணிருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள். Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால் பனியாரம் செய்யறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்துக்கேன். இதே கப்பால உளுந்து போட்டு ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதை அரைச்சு எடுத்துக்கலாம். ஊர்னதும் நான் அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம். அதுக்கடையில் நம்ம பாலையும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பாலையும் நான் 1 தேங்காய் எடுத்து திருப்பி அரைச்சி பால் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இதை நல்லா நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா நான் கலந்துட்டேன். இப்போ நம்ம பணியாரத்தை பொறிச்சு எடுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் 1 ஸ்பூனால் குட்டி குட்டியாக எடுத்து போடுறேன். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கையால் போட தெரிஞ்சால் கூட குட்டி குட்டியாக கையால் போடலாம். நான் ஸ்பூனாலே போட்டிருக்கேன். இந்த பக்கம் வேகட்டும் நல்லா. இது வெந்ததை நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு. நான் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இங்கே மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிருங்க. இதெல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததை நான் பாலில் போடுறேன். 15 நிமிஷம் இதில் ஊறினா தான் நல்லா அந்த பாலெல்லாம் இழுத்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி ஊறின பிறகு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.